வாழை நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழையில் என்னென்ன ஊடு பயிர் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான பட்டியலை வந்து தயார் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நடவு வேலைகளை ஆரம்பிக்கலாம். கடைசி உழவுக்கு முன்னாடி நல்ல வந்து மக்கன தொழு உரம் பார்த்திங்க அப்படின்னா கையை வச்சு நம்ம அழும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே புலபுலப்போ ஒன்றோட ஒன்று ஈரமாக ஒட்டாமல் பார்க்குறதுக்கு மண் மாதிரி புலபுலப்பு தன்மையோடு இருக்கும். இங்கு வேலை செய்யும் சிறுவன் தான் விசாக உத்திரன். தன் உணவு தேவையை எதிர்காலத்தில் பூர்த்தி செய்து கொள்ள இன்றே விவசாயம் பழகுகிறான். நிலக்கடலை, உளுந்து, அப்புறம் மக்காச்சோளம் இது மூன்றுமே வந்து நாங்கள் வாழையில் வந்து ஊடு பயிராக பயிர் செஞ்சோம். எருவை தெளித்து ஏர்வட்டி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் முதல்ல வந்து நிலக்கடலையை வந்து ஹேண்ட் புஷ் சீடர் மூலமாக நிலக்கடலையை விதைச்சோம். வாழைக்கட்டையை நடுறதுக்காக மண்வெட்டி மூலமாக ஒரு 6 அடியிலேருந்து 3/4 அடி வரைக்கும் நாங்கள் குழி எடுத்தோம். இந்த குழி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் முக்கோண முறையில் வந்து குழி எடுத்திருக்கோம். மொத்தம் 5 வகையான வாழைக்கட்டைகளை வந்து நாங்கள் இதில் நடவு செஞ்சோம். வாழை மரங்கள் எல்லாம் நேராக இருக்கணுன்றதுக்காக எங்கள் ஊர் சைடில் எல்லாமே வந்து நூல் பிடிச்சி அதுக்கப்புறமா குழி எடுப்பாங்க. ஊடு பயிர்கள் செஞ்சதுனால வாழைக்கு வரக்கூடிய நோவுகள் மற்றும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் வாழை வந்து ரொம்ப நல்லாவே வந்துச்சு. நிலக்கடையோட அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய எச்சங்கள் அதாவது கழிவுகள் எல்லாமே வந்து திரும்ப வந்து வாழை மரத்துக்கு அடியிலே வச்சுட்டு நாங்கள் மண்ணை போட்டு மூடிட்டோம். ஊடு பயிர் செய்கிறதுனால நம்ம வாழைக்கு ஆகக்கூடிய செலவுகளை வந்து நம்ம நிறையா குறைக்கலாம். அதோடு இல்லாமல் ஊடு பயிர் மூலமாக நமக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும். ஊடு பயிர்களோட அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உழவு எதுவும் செய்யாமல் கைகளையாகவே வந்து ஆட்களை வச்சு எடுத்துகிட்டு மண்ணடிச்சு விட்ருக்கோம். வாழைப்பூ இதை போல் தான் முதல்ல வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதழாக விரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் காய்கள் ஒவ்வொன்றா வெளிவரும். அப்படி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய மகரந்த சேர்க்கைக்காக பார்த்திங்கன்னா தேனீக்கள் நல்லா வட்டமிடும். பூ நல்லா விரிஞ்சிட்டு காய் பெருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வாழை மரத்துக்கு வந்து முட்டுக்கை நடுவோம். அப்படி நடுறதுக்கு முதல்ல ஆக்குறு வச்சு குழி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முட்டுக்கை சவுக்கு கழி எடுத்து வாழைத்தாருக்கு நடுவில் கொடுத்து தண்டோடு இறுக்கி கட்டி அணைச்சி கட்டுவோம். ரெயின்வாஸ் முறையில் தான் வந்து வாழைக்கு எல்லாமே தண்ணி பாய்ச்சணும். கூடவே வளர்ச்சி ஊக்கி, பூச்சி விரட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே ரெயின்வாஸில் தான் கொடுத்துருந்தோம். கரிசல்கள் அனைத்தையும் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வாழைக்கு தண்ணி வச்சதுக்கப்புறம் கொடுத்தோம். வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்தி தான் பூச்சிகளையும் நோவுகளையும் வந்து கட்டுப்படுத்தினோம். பழ ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்காக கருவாட்டு பொரியும் தரையில் மேய்கிற வந்து வண்டு, கூன் வண்டு, கண்டமிருக வண்டு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஆமணக்கு புண்ணாக்கு கரைசலை வந்து பயன்படுத்தணும். வாழைத்தாரில் கட்டுறதுக்காக ஒரு 5 வகையான கரைசல்களை ஒன்றா கலந்து ஒரு 5-6 நாள் வந்து புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி ஒரு தார்க்கு வந்து 50 ml 100 ml அந்த கணக்கில் வச்சுட்டு ஒரு கவரில் பிளாஸ்டிக் கவரில் ஊற்றி கட்டினோம். இயற்கையாக விளைஞ்ச என்னோடய வாழைத்தாரை நேரடியாக விற்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு கொண்டு போயிருந்தேன். அப்போ அங்கேருந்த கடைக்காரர் என்ன சொன்னார்னா, காயை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக கொண்டு வாங்க, ஏன்னா மக்கள் வந்து பெருசாக இருக்கிறது தான் விரும்புகிறாங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் நிறையாவே உரம் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடுதலாக நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். 250 ரூபா தர வேண்டிய ஒரு தாருக்கு அவர் எனக்கு கொடுத்தது வெறும் 100 ரூபா. நான் சந்தித்த பல விவசாய தோழர்கள் இந்த நிலைமையை பலமுறை சந்தித்த பிறகு அவர்கள் எடுத்த ஒரே முடிவு, தன் குடும்பத்திற்கு மட்டும் நஞ்சில்லா உணவு.